சுதா தமிழ் எஸ்டேட், யுவர் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பர்ட். ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், லெட்டிங்ஸ், சேல்ஸ். ஹாட்லைன் 020-3119-1111. எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். பிரிட்டன் செய்திகளுக்காக வணக்கம் சீமாம் பிள்ளை ஜோகரட்டம் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. பிரிட்டன் அரசியல் பெரும் குளறுபடிகளுக்கு உள்ளாகியிருக்கின்றது. ஆளும் கட்சி மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற எதிர்கட்சிகளின் கோரிக்கைக்கு அப்பால் ஆளும் கட்சிக்குள் இருப்பவர்களே ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கின்றார்கள். இதிலே பிரெக்சிட் நடவடிக்கையில் ஒரு நெகிழ்வு தன்மையை யோசிக்கின்ற பொழுது, அது பற்றி சிந்திக்கின்ற பொழுது, இந்நாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் மீது முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மிக காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாக நீங்கள் தரக்கூடிய மேலதிக விவரங்கள் எவை? போரிஸ் ஜான்சன் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதற்கான காரணம் என்ன? இப்பொழுது முக்கியமான அரசியல் பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது, தற்போதைய பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் எடுத்து வரும் சில முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் நடந்து கொள்வது சற்று ஒரு சிக்கலை, மேலும் ஒரு புதிய சிக்கலை உருவாக்கியுள்ளது. எப்படி என்றால், இந்த பிரெக்சிட்டின் ஒப்பந்தத்தின் போது ஒரு சரத்து, இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு முருகநிலை வராமல் இருக்க ஒரு உடன்படிக்கை, அயர்லாந்தோடு வர்த்தகம் செய்வதற்கு ஏதுவான ஒரு முயற்சி செய்யப்பட்டது. அதை புரோட்டோகால்னு சொல்வார்கள், ஒரு கட்டாய சம்பந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் போரிஸ் ஜான்சன் அந்த பிரெக்சிட் விவகாரத்துக்கு பின்பு அந்த சட்டத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை தன் பாட்டியில் செய்தது, அதாவது மற்ற பகுதியை கேட்காமல் செய்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு சிக்கலை உருவாக்கினதனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில முருகநிலை தொடர்ந்து நடப்பதனால் இந்த வர்த்தக ரீதியான ஒரு பிரச்சனை வருகிறது. உதாரணமாக பிரித்தானியாவுக்குள் இருந்து வட அயர்லாந்துக்கு பொருட்கள் போகுமா இருந்தால் அங்கே அவை நிறுத்தி வைக்கப்பட்டு சோதனை இடப்பட்டு தான் போகணும் என்ற நிலை வருவதனால் வர்த்தகங்கள் பெரிதாக பாதிக்கப்பட போன்றது. இதனால் வர்த்தகர்கள் நிறுவி பாதிக்கப்பட போறார் என்பதனால் இந்த அரசாங்கம் இந்த பிரெக்சிட் விவகாரத்தில் செய்த பிழைகள் இது உண்மையில் நல்லதல்ல, இது எப்படியாவது ஒரு வழி செய்தால்தான் எல்லோரும் ஒழுங்காக வர்த்தகம் செய்யலாம் என்ற நிலையில் புதிதாக வந்த பிரதமர் ரிஷி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. அதாவது கட்சி அடிப்படையில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பின்பற்றுவதா அல்லது நடைமுறையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒருபடி முன்னுக்கு போய் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சேர்ந்து ஏதாவது செய்வதா என்ற ஒரு நிலை அவருடைய போக்கில் காணப்பட்டது. ஆனால் ஆளும் கட்சிக்குள் இந்த பிரிட்டனுக்கு ஆதரவாக அல்லது பிரெக்சிட்டுக்கு ஆதரவான ஒரு கோஷ்டி இருக்கிறது. அவர்கள் எப்படியும் இதை முறியடிக்கணும் என்று ஒரு கங்கணம் கட்ட ஆரம்பித்துள்ளார்கள். அதே நேரம் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்களை மீண்டும் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து கட்சிக்குள் கொண்டு வந்து கட்சியை தூக்கி வளர்த்த நிமித்த வேண்டும் என்ற ஒரு குழு ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது ரிஷி சுனாக் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சென்ற கடந்த சனி ஞாயிறு தினங்களில் பிரஸ்ஸில் சந்தித்தார்கள். இப்படி பேச்சுவார்த்தைகளில் ஓரளவுக்கு ஒரு நல்ல முடிவு வருவதாக எல்லா பக்கமும் இருந்து செய்திகள் வருகிறது. உதாரணமாக வட அயர்லாந்தில் இருந்து டியூபி என்ற கட்சி சொல்கிறது நல்ல முடிவு ஒன்று கிட்டலாம் என்று, கிட்டவில்லை இதுவரை கிட்டலாம் என்று. அதே போன்று ஐரோப்பிய யூனியனும் அறிவிக்கிறது நல்லொரு சமிஞ்சு கொண்டிருக்கிறது நல்லதை என்று. உடனடியாக இங்கே உள்ள இந்த பிரெக்சிட்டுக்கு ஆதரவானவர்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்குறது. இப்படியே விட்டால் ரிஷி சுனாக் அவர்களோடு சேர்ந்து தங்களுடைய அந்த குட் ஃப்ரைடே ஒப்பந்தத்தை மீறும் அளவுக்கு ஏதாவது செய்து விடுவாரா என்று அவர் மீது ஒரு பழியை போட்டு, இதில் இப்பொழுது இருக்கிற பிரதமருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினால் அடுத்து வரும் 2024 பொது தேர்தலில் இவரை பிரதமராக தெரியாமல் இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமைக்கிறது. அப்படி ஒரு கட்டத்தில் இதுக்குள் போரிஸ் ஜான்சன் மீண்டும் உள்ளுக்கு வந்து இந்த பிரெக்சிட்டை சாட்டி மீண்டும் பெறலாம் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே பிரெக்சிட் அந்த ஆயுதத்தை இப்பொழுது போரிஸ் மீண்டும் கையில் எடுத்துள்ளார். அதாவது
ரிஷி சுனக்கள் பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய ஒன்றத்தோடு இணைந்து அந்த ஒப்பு தான் கொண்டு வந்த அந்த சரத்தை இவ கைவிட்டால் தங்களுக்கு ஒரு அதாவது தனிப்படுத்திதான் அவருக்கு ஒரு அவமானம். மற்றது பிரெக்சிட் என்று காட்டிய பூச்சாண்டியில் பெரிய ஓட்டை ஒன்று விழ இருக்கிறது. ஆகவே அப்படி விடாமல் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த நிலையை நிற்போம் என்று அவருக்கு ஆதரவானவர்கள் நேற்று இந்த குரல் கொடுப்பதை காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே ஒருவரையில் ரெண்டு மாங்காய், ஒன்று இந்த பிரெக்சிட் விவகாரத்தில் விட்டு கொடுக்க கூடாது, எங்களுடைய பிடியை பிடிக்கணும் என்பது புரோஸ் ஜான்சன் ஒரு பிடிவாதம். அத்தோடு இந்த பிடிவாதத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு ரிஷி சுனக் கையால் ஆகாத ஒருவர், என்னால் தான் முடியும் என்று ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி மக்களிடையே செல்வாக்கு பெற்று வந்து அந்த பதவியை பிடிக்கும் ஒரு நோக்கம் இருப்பது தெரிகிறது. இப்பொழுது பகிரங்கமாக அவர் கூறியுள்ளார். கட்சியில் உள்ள சிலரே அதை வேறு விதமாக அவருடைய கருத்துக்களுக்கு அவ்வளவு ஆதரவு கிடைக்கவில்லை. ஆகவே இனி வரும் நாட்களில் இந்த கட்சிக்கு உள் இவருக்கான ஆதரவு எப்படி இருக்கும் என்று நான் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பிரெக்சிட் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு என்ன? இதன் பின்னர் இந்த பிரெக்சிட் விவகாரம் எவ்வாறு நகரப்போகின்றது? இதேவேளை ஹோம் ஆஃபீஸ் உள்ளூராட்சி அமைச்சு இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருப்பது என்ன? இந்த பிரெக்சிட் காரணமாக இங்கே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரித்தானியாக்கும் உள்ள நீளங்கள் அதிகரித்து ஐரோப்பிய பிரஜைகள் இங்கே வந்திருந்து அவர்கள் தங்களுடைய உரிமைகளை பெறும்படியத்தில் பல முட்டுக்கட்டைகள் இப்பொழுது போடப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது குறித்து ஒரு 5 வருடத்துக்கு அவர்கள் இங்கே இருக்க வேண்டும், அப்படி 5 வருடத்துக்கு மேல் அவர்கள் இல்லாமல் இருந்தால் அவர்கள் அந்த உரிமை இழக்கிறார்கள். உதாரணமாக இங்கே 10-15 வருடத்துக்கு மேலாக வாழ்றவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த இவர்களுடைய புதிய கட்டுப்பாடுகளின்படி 5 வருடத்துக்கு மேல் அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே சென்றால் அவர்கள் அந்த உரிமை இழக்கிறார்கள் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதில் 2 படியாக, ஒன்று முதல் கட்டமாக டெம்பரரி, அதாவது முதல் ஒரு 5 வருடத்துக்கு மட்டும் விசா, பிறகு அது 5 வருடத்துக்கு முள் அவர்கள் அதை புதுப்பித்தா தான் நிரந்தர வதிவிட உரிமை என்று. இப்படி கொண்டு வந்த சட்டத்தின் காரணமாக இதற்குரிய 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கு இந்த இருக்கிற உரிமையை இழந்து கொண்டே போகிறார்கள். இது பிரித்தானியாவை பொறுத்தவரையிலே மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏனென்றால் இங்கே வரும் ஐரோப்பியர்களை தவித்து விட்டு வெளிநாட்டவர்களை, அதாவது விசா மூலம் ஆட்களை, உதாரணமாக இப்ப நாங்கள் எல்லாம் பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் வொர்க் பெர்மிட் அடிப்படையில் வேலை அனுமதி பெற்று வருவர்களோட தொகை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து மிக தொகையான ஆட்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். வருபவர்கள் ஒவ்வொருவரும் நிறைய பணம் கட்ட வேண்டும். மற்றது அவர்களை வொர்க் பெர்மிட்டில் வருபவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கிறது, அந்த லைசன்ஸ் மூலம்தான் இவர்களை எடுக்கிறார்கள். அப்படி எடுப்பவர்களுக்கும் ஹோம் ஆஃபீஸுக்கு காசு கட்ட வேண்டும், வருவர்களும் கட்டணும். ஆகவே இதனால் அவர்களுடைய வருமானம் அதிகரித்து கொண்டு போவதனால் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வருவர்களை பற்றிய கவனம் குறைந்து வெளிநாட்டவர்களை கொண்டு வந்து காசு கூட உழைக்கும் நிலை இப்பொழுது காணப்படுகிறது. இது இப்படி இருக்க இதற்கு எதிரான வழக்குகள் தொடரப்பட்டன. உதாரணம், பலர் தங்களுடைய வதிவிட உரிமையை இழந்து இருக்கும் நிலை காணப்பட்டதனால் நீதிமன்றம் சென்று வழக்கை தொடுத்தார்கள். அந்த வழக்கின் மூலம் இறுதியில் என்ன நடந்தது என்றால், அரசாங்கம் தரப்பு சொல்லுனது இல்லை, நாங்கள் செய்தது சரி, நாங்கள் செய்ததன்படி இவர்கள் எல்லாம் சட்டவிரோதமாகத்தான் இருக்க வேண்டி வரும் என்று கூறினார்கள். ஆனால் நீதி உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து கடந்த வருட இறுதிப்பகுதி செப்டம்பர் பகுதியில், இல்லை நீங்கள் கூறுவது பிழை, அதாவது இந்த சட்டம் EUSS என்று கூறுவார்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருந்து வந்தவர்களுடைய நிரந்தர பதிவுடைமை விவகாரமாக நீங்கள் எடுத்தது சட்டத்துக்கு முரணானது, அன்லோஃபுல் என்று நீதிமன்றம் தீர்ப்பை விதித்திருந்தது. இது ஓரளவுக்கு இங்கு உள்ளவர்களுக்கு ஒரு வெளிநாட்டவர்களுக்கு, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் உடனடியாக அரசாங்கம் அறிவித்தது, இல்லை அந்த முடிவுக்கு எதிராக நாங்கள் மீள் மனு செய்ய போகிறோம் என்று, அதாவது சென்ற டிசம்பர் மாதம் கூறியிருந்தார்கள், இல்லை இல்லை அந்த முடிவுக்கு எதிராக நாங்கள் மீள் மனு செய்ய போகிறோம் என்று. ஆகவே அந்த மனு அவர்கள் செய்யும் பொழுது முதல் அவர்கள் வைத்த சட்டம்தான் சட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நேற்று முன்தினம் இந்த சனி ஞாயிற்றுக்கிடையில் இரகசியமான ஒரு அறிவு கொண்டு வந்துள்ளது. இதில் பெரிதாக பத்திரிகைகள் இது பேசவில்லை, சில பத்திரிகைகள் மட்டும் இந்த செய்தியை வெளியிட்டன. வேணுமென்றே தான் இந்த செய்தியை வெளியில் விடாமல் இருக்கிறார்களோ தெரியவில்லை.
அதாவது நீதிமன்றம் எடுத்த அந்த முடிவுக்கு எதிராக நாங்கள் மீள்மேன செய்ய போறோம் என்று கூறிய ஹோம் ஆபீஸ் உடனடியாக பேக்கடித்து விட்டு, அதாவது சொல்லிட்டு இல்லை நாங்கள் அப்பீல் செய்ய மாட்டோம் இதுக்கு எதிராக என்று கூறுவதனால் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக உள்ளது. ஆனால் நான் எதிர்பார்த்தேன் பல பத்திரிகைகள் பல ஊடகங்களில் இந்த செய்தி பெரிதாக பேசப்படும் என்று. ஆனால் இந்த செய்தி மிகவும் ஒரு கீழ்நிலையில் தான் பேசப்படுகிறது. ஏனென்றால் இந்த செய்தி போவதை விரும்ப மாட்டேன், அரசாங்கம் விரும்பாத, குறிப்பாக உள்நாட்டு அமைச்சு, இதனால் பாதிப்பு ஏற்படும், நிறைய பாராளுமன்றத்தில் கேள்விகள் எழும் என்பதனால் இதை அமர்த்தி வாசிக்கிறார்கள். ஆனால் இது வரும் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் இது பற்றிய விவரங்கள் வரும் பொழுது இந்த விடயம் மிகவும் சூடு பிடிக்கும். ஆகவே இந்த இதில் போரிஸ் ஜான்சன் ஆரம்பித்து வைத்த விடயம் இப்பொழுது பிரெக்சிட் என்று வந்து இப்பொழுது பெரிய சட்ட பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்தவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. மிக்க நன்றி ஜோகரட்னம் அவர்களே, மீண்டும் சந்திப்போம், வணக்கம். நன்றி ராஜன், மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். சுதா தமிழ் எஸ்டேட், யுவர் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பர்ட். ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், லெட்டிங்ஸ், சேல்ஸ். ஹாட்லைன் 020-3119-1111.